வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மகாராஷ்டிராவில் ஜிகா வைரஸ் பாதிப்பு எதிரொலி, மாநிலங்கள் கண்காணிப்புடன் இருக்க மத்திய அரசு அறிவுரை. மாஞ்சோலை விவகாரத்தில் தலைமைச் செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியது தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையம். தற்போதைய நிலை குறித்து 15 நாட்களில் பதிலளிக்க ஆணை. நீட் விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. முறைகேடு புகாரில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநிலங்களவையில் உறுதி. எதிர்க்கட்சித் தலைவரை பேச விடவில்லை என கூறி மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அமளி. ஜூட் ஃபேலானே வாலோ கி சத்ய சுன்னே கி தாக்கத் பி நஹி ஹோதி. வெளிநடப்பு செய்ததன் மூலம் அரசியல் அமைப்பை அவமதித்து விட்டதாக மாநிலங்களவைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் கண்டனம். நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்காத மத்திய அரசை கண்டித்து திமுக மாணவர் அணி போராட்டம். தமிழ்நாடு அரசின் மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தல். தமிழ்நாடு சிறைச்சாலைகள் போதைப் பொருட்களை கடத்தும் இடமாக மாறிவிட்டதா? சென்னை புழல் சிறையில் இருந்தபடியே போதைப் பொருள் விநியோகத்தை சிலர் முன்னெடுப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. நீட் தேர்வால் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு பாதிப்பு என விஜய் பேச்சு. நீட் விலக்கே ஒரே தீர்வு என்றும் உறுதி. என்னதான் தீர்வு அப்படின்னா நீட் விலக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு. மாநில அரசின் உரிமைக்கு எதிரானது நீட் என விஜய் குற்றச்சாட்டு. விலக்கு கோரும் தமிழ்நாடு அரசின் தீர்மானத்தை வரவேற்பதாகவும் பேச்சு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். மத்திய அரசை ஒன்றிய அரசு என குறிப்பிட்டு பேசிய விஜய், கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தல். ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்க நான் கேட்டுக்கிறேன். நீட்டிற்கு எதிரான திமுகவின் முயற்சியை ஆதரிக்கும் விஜய்க்கு திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி நன்றி. விஜயின் குரலை வரவேற்பதாக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. நீட் தொடர்பான விஜயின் பேச்சு வருந்தத்தக்கது என பாஜகவின் தமிழிசை கருத்து. காங்கிரஸ் ஆட்சியில்தான் கல்வி மாநில பட்டியலில் இருந்து மாற்றப்பட்டதாக ராம ஸ்ரீனிவாசன் விளக்கம். விக்கிரவாண்டியில் திமுக நிர்வாகி வீட்டிலிருந்து 100க்கும் மேற்பட்ட வேட்டி சேலைகளை கைப்பற்றிய பாமகவினர், திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். பழனி அருகே இருசக்கர வாகனத்தில் போதையில் பைக்கில் படுத்திருந்த நபரை கீழே தள்ளிவிட்டு பைக் திருட்டு. சிசிடிவி காட்சி அடிப்படையில் விசாரணை. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மூல வாய்க்காலில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் திரியும் ஒற்றை யானை, பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி வனத்துறை அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் கூட்ட நெரிசலில் 121 பேர் உயிரிழந்த நிலையில் ஆன்மீக சொற்பொழிவு ஏற்பாட்டாளர்கள் மீது வழக்கு. சாமியார் பாபா நாராயணன் ஹரி தலைமறைவு. $167 கோடி ரூபாய் தங்க கடத்தலுக்கு அண்ணாமலை துணை போயிருப்பதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு.
தமிழக பாஜகவின் நிகழ்ச்சிகளுக்கு கடத்தல் பணம் பயன்படுத்தப்படுவதாகவும் புகார். மாணவியை ஆபாச வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு பணம் கேட்ட இளைஞர் படுகொலை. கூலிப்படையை வைத்து தீர்த்து கட்டிய மாணவியின் தந்தை திருப்பூர் அருகே கைது. சென்னையில் பாஜக பெண் நிர்வாகியை தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு. வடசென்னை கிழக்கு மாவட்ட பாஜக செயலாளர் செந்தில் கைது. T20 உலகக்கோப்பையுடன் நாளை இந்தியா வரும் இந்திய அணிக்கு மும்பையில் பாராட்டு விழா. பிரதமர் மோடியையும் வீரர்கள் சந்திக்கின்றனர். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கில் தங்களையும் இணைக்க கோரிய அமலாக்கத்துறையினுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளிகணேஷ். முரளிகணேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பாலா, தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து கடந்த 2001 ஆம் ஆண்டிலிருந்து 2006 ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக, அதாவது 4.90 கோடி சொத்து சேர்த்ததாக கடந்த 2006 ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்குல வந்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அவரது மனைவி, மகன் உள்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது தூத்துக்குடி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்குல வந்து தங்களையும் மனுதாரரா இணைக்கணும்னு சொல்லி அமலாக்கத்துறையினர் வந்து கடந்த 2023 ஆம் ஆண்டு வந்து 18ஆம் தேதி வந்து ஏப்ரல் 18 வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த மனு மீதான விசாரணை வந்து தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில இன்று வந்து அந்த வழக்கு அந்த மனு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதாவது அரசு தரப்புல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் இந்த வழக்குல வந்து கிட்டத்தட்ட 80% விசாரணை முடிவடைஞ்சிருச்சு, இதனால இதுல வந்து அமலாக்கத்துறை வந்து இணைக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல தெரிவிச்சிருந்தாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்புலையும் இந்த வழக்கு விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியிருச்சு, இதுல வந்து அமலாக்கத்துறையினுடைய தலையீடு தேவையில்லைன்னு சொல்லி தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதே நேரத்துல வந்து மற்றொரு வழக்கை சுட்டிக்காட்டி தங்களை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மனு மீதான விசாரணை நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில இன்று வந்து அந்த நீதிபதி ஐயப்பன் வந்து இந்த மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க பாலா. நன்றி முரளிகணேஷ் விரிவான விவரங்களுக்கு. நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள், இந்த நீட்ன்றது பாத்தீங்கன்னா கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்கிறேன். நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மனப்பூர்வமாக ஆதரிப்பதாக கூறிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு 2வது கட்டமாக சென்னை திருவான்மையூரில் நடிகர் விஜயின் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நீட் தேர்வால் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக கூறினார். இந்த நீட்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. தொடர்ந்து பேசிய விஜய் மத்திய அரசை ஒன்றியம் என குறிப்பிட்டார். மேலும் ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வு என்பது கல்வி கற்கும் நோக்கத்திற்கே எதிரானது என்றும் விமர்சித்தார். நீங்க 1975 முன்னாலே பாத்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில பட்டியல தான் இருந்துச்சு, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அது பொது பட்டியல அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையா ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா
ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது வந்து பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பாக்குறேன். பன்முகத்தன்மைதான் பலம் என்று குறிப்பிட்ட விஜய், மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் NCERT பாடத்திட்டத்தில் நடத்தப்படும் நீட் தேர்வை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பினார். ஸ்டேட் சிலபஸ்ல படிச்சுட்டு NCERT சிலபஸ்ல வந்து தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வு முறையிட்டால் அதன் மீதான நம்பகத்தன்மையை மக்கள் இழந்து விட்டதாகவும் விஜய் கூறினார். போன மே மாசம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு, அதுல சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா? அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். நீட் விலக்கு மட்டுமே இதற்கு தீர்வு என்று கூறிய விஜய், நீட்டிற்கு எதிராக தமிழ்நாடு அரசு இயற்றிய தீர்மானத்தை மனப்பூர்வமாக வரவேற்பதாக தெரிவித்தார். நீட்டு விலக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த காலதாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்க நான் கேட்டுக்கிறேன். கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்திய விஜய், உடனடியாக சிறப்பு பொதுப்பட்டியலுக்காவது அதனை கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். கல்வி வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொதுப்பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும். வாய்ப்புகள் ஏராளமாக இருப்பதாக கூறிய விஜய், மாணவர்கள் அழுத்தங்களின்றி மகிழ்ச்சியாக படிக்க வேண்டும் என்றும், கடவுள் ஏதேனும் ஒரு வாய்ப்பை வைத்திருப்பார் என்றும் அறிவுரை வழங்கினார். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.